குழந்தை பிறந்த பிறகு ராஜேஷ் தன்னுடைய காதல் மனைவியிடம் அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளார் இதனால் மனவேதனை அடைந்த சொப்னா காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார் இது தொடர்பான வழக்கம் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது இந்நிலையில்தான் ராஜேஷுக்கு பொள்ளேரிக்கூடம் பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணுடன் கள்ளத்தொடர்பு ஏற்பட்டது இதனால் ராஜேஷ் அடிக்கடி தனது கள்ளக்காதலி வீட்டிற்கு சென்று தங்கியுள்ளார் தனதுக்கு வீட்டில் செல்வதையும் தவிர்த்து வந்துள்ளார் இதனால் சந்தேகமடைந்த சோப்னா இது பற்றி கணவரிடம் கேட்டுள்ளார் ஆனால் அவர் சரியாக பதிலளிக்கவும் இல்லை இதற்கிடையில் கணவரின் கள்ளத்தொடர்பை அறிந்த சொப்னா ராஜேஷை கண்டித்தும் உள்ளார் இதனால் தம்பதிகளுக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டும் உள்ளது இருப்பினும் ராஜேஷ் தன்னுடைய கள்ளக்காதலியுடனான தொடர்பை கைவிடவும் இல்லை இதே நேற்றும் ராஜேஷ் வீட்டுக்கு வராமல் கள்ளக்காதலியின் வீட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது இதனை அறிந்து ஆத்திரமடைந்த சொப்னா தனது கணவருக்கு கள்ளக்காதலி இருக்கும் வீட்டிற்கு மகளிர் சங்கத்தை சேர்ந்த சில பெண்களுடன் சென்றுள்ளார் அங்கு இருவரும் உல்லாசமாக இருந்துள்ளனர் இதனால் மேலும் ஆத்திரமடைந்த சொப்னா இருவரையும் கையும் களவுமாக சுற்றியும் அளித்தார் பின்னர் தனது கணவரான ராஜேஷை சொப்னா செருப்பால் சரமாரியாக தாக்கியும் உள்ளார் பின்னர் மகளிர் சங்கத்தினர் உதவியுடன் ராஜேஷை போலீசில் ஒப்படைத்து புகாரும் கொடுத்தார் இது தொடர்பாக போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்